ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் பட்டூஸ் கலாட்டா கிச்சன். நம்மளோட சேனலில் நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்னும் நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம கலாட்டாவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டினோட ஸ்டைலில் ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg ப்ரானை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான செட்டினோட மசாலா ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 tsp மல்லி, 1 tsp ஜீரகம், 1 tsp சோம்பு, 1 tsp மிளகு, 2 துண்டு பட்டை, 4-5 போல் ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 4 காஞ்ச மிளகாய். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துடலாம். ஸ்டவ்வும் மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை லைட்டாக வறுத்துடலாம். லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு, இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டதும் இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உடைஞ்சதும் அதில் 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் இதில் 1 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகு மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சிருக்கனால கம்மியாக சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச மசாலா, அதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்மளோட ப்ரான்ஸ்லாம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாலாம் ப்ரான் கூட போய் நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. ப்ரான்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கனால தண்ணி தேவைப்படாது. ஸோ அதனால் இப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 6 நிமிஷம் ஆகியிருக்கு, ப்ரான்ஸ்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போவே வாசனை நல்லா கமகமன் இருக்குது. இதில் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கல. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போவே வாசனை நல்லா மூக்கை தொலைக்குது. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப அட்டகாசமான செட்டிநாட் ப்ரான் தொக்கு ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிருச்சு. செட்டிநாட்டு சமையல்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை பை.